வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசகி. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கோதுமை வெஜிடபிள் போண்டா தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, சுவைக்கு உப்பு, புதினா, கத்திரிக்காய், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கோதுமை மாவு சேர்த்துடலாங்க. கால் கிலோ கோதுமை மாவு, இது வந்து 50 கிராம். இதில் ஒரு 30 கிராம் தான் சேர்க்க போகிறோங்க. ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்பு, சுவைக்கு உப்பு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சேர்த்த பிறகு பார்க்கலாங்க. பச்சை மிளகாய்லாம் அலசி தான் வச்சுருக்கேன், வெங்காயம் மட்டும்தான் அலசல, அதனால உரிச்சி அலசிட்டாங்க. கத்திரிக்காய்லாம் யாரும் போண்டாவில் சேர்க்க மாட்டாங்க, பிள்ளைக்கு சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து இப்போ போண்டா பண்ணுறேன். அரிஞ்சாச்சு, இது தண்ணியிலேயே கொஞ்சம் வந்துட்டு கடக்கட்டும், ஏன்னா அது வந்து கருத்து போயிடும் இல்லைங்களா. இப்போ வந்து புதினாவை வந்துட்டு இதில் கட் பண்ணி போட்டுடணும். காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் இதில் போட்டோம் பாருங்க, அதை இப்படி புழிஞ்சு விட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இதை கலரி கொடுத்துடுவோம். நல்லா ஒன்றா சேர்த்த பிறகு பார்க்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு அதில் எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ண போட்டிருக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து 50 கிராம் எண்ணெய் இப்போ பிசையிற மாவுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க, ஏன்னா இதில் சோடாப்பு சேர்க்கல. இப்போ இந்த எண்ணெய் தான் நல்லா புசு புசுன்னு போண்டா வர்றதுக்கு. கேஸ் ஸ்டவ் இப்போ சிம் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்கெல்லாம் ஊற்ற வேணாம், மிதமான வந்து சூடு வரும் பாருங்க, அதுல ஊத்தினாலே போதும். இப்ப இதுல தண்ணி சேர்த்து பிசையலாம். கடைக்கடன்னு ஊத்திடக்கூடாது, தண்ணியே பார்த்து பார்த்து தாங்க சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப வந்து ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி தட தடன்னு போயிடும், அப்புறம் திருப்பியும் நீங்க மாவு சேர்க்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைங்க. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கிராம் கணக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க, உங்க கண்ணு பார்வைக்கு தாங்க அந்த வெஜிடபிள் சேர்க்கிறது. நீங்க இப்ப உப்பு காரம்லாம் பாத்துடலாமே. இதுக்கு காரம் சரியா இருக்கு, உப்பு தாங்க பத்தல. இந்த அளவுக்கு பத்தல போட்டுடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் இப்போ நம்ம ரைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் போட்டு பார்த்துடலாங்க என்ன சூடாயிட்டு தானே. என்ன சூடாயிட்டுதுங்க, இதுல போட்டதும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துட்டுது. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பதமா பிசைஞ்சு வச்சாச்சுங்க.
இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம் வாங்க. அடுத்த இடு போட்டுடலாங்க. அந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா தொட்டுட்டு இப்படி உருட்டி போடலாங்க. இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பிறகு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. இது கோதுமை மாவுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு போண்டா பண்ணிருக்கேன். முக்கியமா கத்திரிக்காய் போட்டு பண்ணிருக்கேன். யாரும் பண்ண மாட்டாங்க. இத மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்குது. ப்ராஸ்பர் அண்ணன் கேட்டிருந்தாங்க எனக்கு காரம் தான் பிடிக்கும், அத மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அதனால அவருக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அண்ணன் இதை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வித்தியாசமான வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.